ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டிஸ்கவர் யுவர் ட்ரீம் ஹோம் அட் மருதம் குரூப், நியூ ப்ராஜெக்ட்ஸ் இன் கோயம்பேடு அண்ட் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நான் சின்ன வயசு சம்பந்தமேக்கிலேயே அந்த படம் அப்படியே எடுத்திருக்காங்கண்ணா. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேண்ணா. நம்மளே மேலேயே அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணேண்ணா. இப்போ லாரி உடம்பு பண்ணால் நானே ரொம்ப அழுதேண்ணா. இப்போ நாங்களும் வாழைக்காய் சம்மந்து மேலே தானே உட்காந்து போவோம். இப்போ 40 கிலோ 50 கிலோ இருக்கணும் வீட்டு வந்து தான் கொண்டு வரும்போது ஃபுல்லாக சௌரியாக தான் இருக்கும். காணை தாஞ்சாண்டாக போக முடியும். காம்பினாலும் காம்பெல்லாம் நெடுவை தட்டிக்கிட்டே வரும். தட்டும் போது பின்னாடி குறுக்கில் விழுந்தும் இந்த பீன்லாம் ரொம்ப வலிக்கும்ண்ணா. கழுத்தை திருப்ப முடியாதுண்ணா. வீட்டில் அழுதுக்கேன், நிறையாட்டை அழுதுருக்கேன், ஓடிலாம் ஒளிஞ்சிருக்கேண்ணா. அப்படியும் கூட்டி போயிருந்தேன் எங்கள் அம்மா. ஒரு நாளைக்கு எத்தனை வாழைத்தார் தூக்குவீங்க? 40 ஜம்ப்ண்ணா. ஒரு நடைக்கு 2 கொண்டு வரோம்னா ஒரு தாருக்கு 13 கொடுப்பாங்க. ஊரே வாழைக்காய் ஜம்ப தான் போகணும். வாழைப்புறத்தில் வந்து வாழை ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் வந்து பசிங்கிறது வந்து ஒரு மெயின் பார்ட்டாகவே இருக்கும். ஒரு வீட்டு அரிசி இதுக்குன்னு தின்னது கிடையாதுண்ணா. எப்போ மாட்டும் இந்த பொங்கல் தீபாவளிக்கு தான் அப்படி அப்போ மட்டும் அம்மா வேண்டு வரணும். வீட்டு அரிசியும் சாப்பிட்டு கிடையாதா? தின்னது கிடையாது. எப்போ மாட்டும் பொங்கல் தீபாவளி அன்றைக்கு மட்டும் சாப்பிடணும்ண்ணா. எல்லாமே ரேஷன் அரிசி மட்டும்தான். என்ன ஃபுட்டு வந்து உங்களுக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும்? முழு கோழியை ஃபுல்லாக சுற்றி வச்சு சாப்பிடுவாங்கம்மா. அது அது பார்த்தாலே உங்களுக்கு திங்குன்னு தோணுண்ணா. அது நான் போகும்போது கடையெல்லாம் பார்ப்பேன், அது போய் சுற்றிட்டே இருக்கும். அந்த உள்ள சாப்பிட்டதே கிடையாது. அது சாப்பிட்டது கிடையாதுண்ணா. சாப்பிடுறீங்க? சாப்பிடுங்க. நீங்கள் நானால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா வைரலானீங்க, எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்? நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாருமே கால் பண்ணி நல்லா சொன்னாங்கண்ணா, ஆளுது சொன்னாங்கண்ணா. நல்லா நல்லா படி தம்பி, எல்லாம் பண்ணுறேன் தம்பி, உனக்கு எல்லாம் ஃப்ரீயாக படிக்க வைக்க ஆள் இருக்குண்ணா. இப்போ நேற்று கூட ஆமாண்ணா கொஞ்சம் இதாக இருந்துச்சுண்ணா. இப்போ அந்த வாழை படத்துலேயே வந்து அந்த இப்போ 2 பசங்க வந்து கஷ்டப்படுறதுலாம் காமிச்சிருப்பாங்க. உண்மையாக ரியல் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு? ரியல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ண்ணா. 2 கொண்டு போகும்போது இப்போ 40 கிலோ 50 கிலோ இருக்குண்ணா வீட்டு. 2 கொண்டு வரும்போது ஏன்னா ஃபுல்லாக சௌரியாக தான் இருக்கும். காணை தாஞ்சாண்டாக போக முடியும். காலிகெல்லாம் வலிக்கும். கீழே அந்த காம்பு பின்னாடி காம்பெல்லாம் நெடுவை தட்டிக்கிட்டே வரும். தட்டும்போது பின்னாடி குறுக்கில் விழுந்தும் இந்த பீன்லாம் ரொம்ப வலிக்கும்ண்ணா. கழுத்தை திருப்ப முடியாதுண்ணா. அது ரொம்ப வலிக்கும்ண்ணா அந்த இடம்லாம். அது சவுதி கிடக்கும் நமக்கு அவசி. கால் வலிக்கிட்டே தான் போகும். இந்த பெருவில் ஊனிக்கிட்டே இருக்கும்போது கால் ரொம்ப வலிக்கும்ண்ணா அதெல்லாம். இப்போ நாங்கள் வாழைப்படம் பார்க்கும்போதே எங்களுக்கு தெரிஞ்சு, ஏன் அந்த பையனை போகவே விருப்பப்படலையே, எதுக்கு அந்த பையனை வந்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிறப்போ ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு கோவம் வந்துச்சு. ஆனால் அவங்க தான் தெரியும் உண்மையான பஞ்சம் அப்படிங்கிறப்போ. உங்கள் அம்மா நீங்கள் கோவப்பட்டுருக்கீங்களா? நான் எம்மா மாதிரி சின்ன வயசில் கோவப்பட்டுருக்கேன்ண்ணா. நான் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லுவேன், என்ன அடிச்சுனா கூப்பிட்டு போனேன் எம்மா அப்பாண்ணா. அப்பவுமே கூப்பிட்டு போய் பழகிட்டேண்ணா. நான் கூட சொல்லுவேன் ஏதாச்சும் அப்பா சமைக்க முடியாதுண்ணா. ஆனால் ரொம்ப வெயிட் ஆகுமா தார் வந்து, ஏன்னா தூக்க முடியாது தார்லாம். எனக்கு ரொம்ப வலி, கழுத்துலாம் ரொம்ப வலிக்கும். போகும்போது குறுக்கு வசமாக பிடிச்சி கொடுந்தான். திடீர்னு நம்ம ஸ்பீடாக போயிட்டு போவோம், சின்ன பள்ளம் கிடக்கும், இல்லை காலை ஸ்பீடாக வச்சுருந்தேன் சடக்கும் குறுக்கு. அது ரொம்ப நிறவேறப்பட்டு தான் நான் இருந்தேன். வீட்டில் அழுதுக்கேன், நிறையாட்டை அழுதுக்கேன், ஓடிலாம் ஒளிஞ்சிருக்கேண்ணா. அப்படின்னு கூட்டி போயிருந்தேன் எங்கள் அம்மா. அம்மா என்னைக்காவது ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்களா? அம்மா என்கிட்ட அழுது கிடையாது தான் இது வரைக்குமே. அப்போ சொல்லலாம் அம்மா அழுது எப்போ அழுதுன்னு தெரில. நான் பார்த்து கிடையாது அம்மா அழுது இது வரைக்கும். இந்த வயசு பையனுக்கு வந்து ஒரு வயசு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து ஜாலியாக ஃபோன் ஓட்டிட்டு பைக்கில் சுற்றிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அறியாமல் ஒரு போகிறாம ஒரு எந்த விஷயத்துலாம் வந்து உங்களுக்கு கோவம் வந்திருக்கு? எனக்கு பைக் இல்லாமல் தான் நான் போகாமல் இருந்துருக்கேண்ணா. எல்லோரும் பைக்கோட காலேஜ் ஃப்ரெண்டுக்கெல்லாம் போவாங்க. ஏன்னா நான் பஸ்ஸில் தான் போவேன். பஸ்ஸில் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்தால் போவேன். வீட்டில் அம்மா அக்காவுக்கும் அம்மாவுக்கும் உடம்பு சொன்னால் கூட நடந்தான் போக முடியும். பைக்குன்னு யாரும் கிடையாது, யாரும் கிடந்து தரமாட்டாங்க. அதனால் நடந்தே தான் போக முடியும் நான் வீட்டுக்கு அங்கே வரைக்கும். இப்போ வாழை தோட்டத்துக்குள்ளே இப்போ போகிறீங்க சனிக்கிழமை, ஆனாலே உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? வெள்ளிக்கிழமை முடிஞ்சு காலேஜ் முடியுது, சனிக்கிழமை ஆரம்பிக்குது. அப்படிங்கப்போ உங்களுக்கு சோம்பரியாக தானே இருக்கும். எந்த காலை எழுந்திரிச்சோடனே பல்லு கூட வளர்க்க மாட்டோம், கிளம்பிட்டு தான் இருக்கும். கிளம்பி முடிஞ்சு நேராக பல் விளக்கிட்டு நேராக கொடுக்கணும்னு வாடிதான் வண்டி பிடிக்கிறது. அது காலையிலேயே நேரம் பொசம் முட்டிது எனக்கு. காலையிலே எழுந்திரிச்சோடனே போகணுமாடா அப்படிலாம் நினச்சிருக்கேண்ணா. ஆனால் அங்கே போகும்போது எல்லா ஃப்ரெண்டுக்கெலாம் வருவாங்க, ஜாலியாக பேசணும். அப்படியே ஒரு நாளைக்கு எத்தனை வாழை தார் தூக்குவீங்க? 40 ஜம்ப்ண்ணா. எவ்வளோ கொடுப்பாங்க? 40 தாருக்கு இப்போ 10 13 கொடுக்காங்கண்ணா. ஒரு வாழை தாருக்கு? ஆமாம். ஒரு நடைக்கு 2 கொண்டு வரோம்னா ஒரு தாருக்கு 13 கொடுப்பாங்க. அம்மா தினம் வேலைக்கு போவாங்களா? வாழைத்தார் அம்மா அம்மா நடிகை மட்டும் லீவுண்ணா. அக்காவுக்கும் நடிகை மட்டும் லீவு. அதை டெய்லியும் வேலைக்கு போயிருந்தாங்க ரெண்டு பேருமே. டெய்லியும் வாழைத்தார் தூக்க தான் போகிறாங்க? ஆமாம், டெய்லியும் போயிருந்தாங்க. இப்போ சீசன் கிடையாது. இப்போ வந்து பழம் வைக்க போவாங்க. அக்கா வேறு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்கண்ணா. காலையில் அக்கா 7:30 மணிக்கு போயிருந்தாங்க, நைட்டு 7 ரெண்டு 1 வருவாங்க. அதுக்கு நான் தான் வீட்டிலலாம் பார்ப்பேண்ணா. என்னென்ன வேலைலாம் பண்ணுவீங்க? அது நிறைய இப்போ வாழைக்காய் மட்டும் ஜம்ப்பேண்ணா.
அப்படி ஏன்னு தேவைப்பட்டனா பல்க்கு நைட் டியூட்டி போனா அவதான் போனா எனக்கு ரொம்ப ஒத்துக்கிடலை. தூக்கமே இல்லாமல் காலேஜுக்கு போக முடியும் மட்டுக்கான பல்குகளை நிப்பாட்டி வாழை கஜாமல் மட்டும் போகணும். என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கீங்க? மூட்டை தூக்கி இருக்குது, வாழை கசாமல் இருக்குது, பல்கு கழிக்கு எவ்வளோ முடியாது போயிருக்கானா? அப்பா இல்லாத எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு? அது அப்பாலாம் ரொம்ப கஷ்டமாயிட்டனார். எல்லாமே ஒரு ஆள் தீபாவளி பொங்கல் வந்தால் கூட அப்பா நான் தான் பஸ் வச்சுருந்தான். அப்பா அப்போ ஒன்றும் பேச முடியலண்ணா. நான் மட்டும் நான் வீட்டில் இருக்க மாட்டேன் தீபாவளி பொங்கல்லாம், எங்கேயாட்டையும் பெருமாட்டிக்கு போயிடுவேண்ணா. வீட்டில் இருந்தால் ரொம்ப அழுவியாக வருண்ணா. நம்ம வீட்டில் அப்பா இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேண்ணா. அந்த என் அம்மா எனக்கு அவங்களே அனுப்பி விட்ருவாங்க, நீ இருக்காதப்பா வெளியே எங்கேயும் போஞ்சு அனுப்பி விட்ருவான். என் அம்மாவை எங்கே போனாலுமே நைட்டு வீட்டுக்கு 7 மணிக்குள்ளே வரணுண்ணா. ஆனால் வீட்டில் அப்பா கிடையாது, நம்ம மட்டும்தான், பசங்களும் எவனுமே கிடையாது. ஆனால் வீட்டுக்கு நான் தான் ஒத்துப்பேமேக்கா, எங்கே போனாலுமே 7 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன் சார். அப்பா அப்பா நல்லா வந்துகிட்டே இருக்குமா உங்களுக்கு? அது கனவை டெய்லி வந்துட்டேன்னா இருக்கும். எப்போல்லாம் அப்பா நல்லா போகிறோம்? நைட்டு தான் நான் அப்பா அனுப்பலாம் வரும் எனக்கு. ஏன் நைட்டுனா? நைட்டு என்னன்னு தெரில, என் அப்பா கட்டில் படுப்பது பல கட்டில் நான் படுத்துட்டு இருக்கும்போது ஃபீலிங் ஆகணும் எனக்கு. ஆனால் அப்பா இருந்தால் கடன் ஒன்று ரொம்ப வாங்கி வச்சுண்ணா, கடத்துக்கு அடிக்கிறது தான் போய்கிட்டு இருக்கேன் நான் எல்லாம் வேலைக்கு. அப்பா இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன் நான். யாரையாட்டும் மாதம் அப்பாவுக்கு இந்த ஊன மட்டும் சொல்லி 1000 மாதம் அது போக நாங்களும் வேலைக்கு போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுவேண்ணா. இப்போ அதுவும் ஏறலையாண்ணா, அதான் தான் கொஞ்சம் இட்டி தான் இருக்குது. அப்பாவும் இல்லை, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும்ண்ணா. இப்போ நீ என்னால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்ன ஒரு வாரமாக அலைய விட்டாங்க விவோ ஆஃபீஸுக்கு, அந்த கையெழுத்துக்கு ஒரு வாரமாக அலைய விட்டாங்க அப்படின்னு. என்னெல்லாம் பண்ணாங்க உங்களுக்கு? ஆமாம், எதுக்காக விவோ ஆஃபீஸ் கையெழுத்து தேவைப்பட்டுச்சு அந்த சிச்சுவேஷன் சொல்ல முடியுமா? எங்கள் அப்பா இறந்து ஒரு மாதத்துக்கு சர்டிஃபிகேட் எடுத்தாச்சுன்னா, எடுத்து அந்த பென்ஷனும் 5000 சம்பளம் 5000 தியமானா, அப்பா இறந்தால் அந்த பென்ஷன் 5000 தியமானா, அதுக்கு போனேண்ணா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன், இன்னும் கையெழுத்து கூட போடலைண்ணா. அந்த இன்னும் துட்டு ஏறவே இல்லைண்ணா எனக்கு. இப்போதையும் துட்டு ஏறலையா? இன்ன வரைக்கும் ஏறவே இல்லைண்ணா. கையெழுத்து வாங்கிட்டீங்கண்ணா? கையெழுத்து இது ஒன்றுமே தெரிலண்ணா எனக்கு. நான் தாங்களே கொடுத்தேன், இன்னுமே துட்டுன்னு இங்கே ஏறலைண்ணா எங்களுக்கு 5000. அதனால அதுவும் ஒரு நாள் சரிங்களாண்ணா, நான் டெய்லியும் போவேண்ணா, நானும் எங்கள் அம்மா டெய்லியும் போவோம். அதுக்கிட்டு வண்டி ஒன்றுமே கிடையாது, நாளைக்கு நடந்தானே போக முடியும். அந்த காலங்களும் இருக்குது, டெய்லி நடந்தே போய் எனக்கே இதாகிட்டுண்ணா, வெறுப்பாயிட்டுண்ணா. அந்த துட்டு இன்னும் இந்த 1 வருஷம் ஆக போகிறேண்ணா. அப்போ அந்த இன்னுமே பென்ஷன் யார் ஏற்றியே உள்ளண்ணா. அதனால சும்மா வெறியில் ஆகணும்னு சொன்னேண்ணா. விவோ இந்த தப்பு யாருமே பண்ணக்கூடாதுன்னு? ஆமாம், நான் அவங்க பண்ணும்போது நான் யாருக்கும் பண்ண மாட்டேண்ணா. அதுதான் ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். ஒரு வருஷமாக அழைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணாமல் யாருமே ஆளுங்க தெரிலண்ணா, யார்கிட்ட பண்ணணும் ஒன்றுமே தெரிலண்ணா. அதை அப்படியே விட்டுருக்கேண்ணா, அந்த துட்டு இனிமேல் அவனுக்கு இருக்குது. அப்பாவே போயிட்டாரு. ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, 5000 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும். ஆ, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும். அதுன்னு ஏற்றி உள்ள அது எத்தனை மட்டுமே கேட்க முடியும் நம்ம சொல்லுங்க. ஒரு தான் அழிஞ்சாச்சு, இனிமேல் கேருக்கு எனக்கு இதாகிட்டேண்ணா. அப்படியே வச்சு போனால் போகுது, அப்பாவே போயிட்டு அது மாதிரி துட்டு நமக்கு இருக்கு விட்டேன்னா. அப்படியே ஒரு கோவம் வரும்ல உங்களுக்கு? எனக்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், மனசுக்குள்ளே தான் வைக்க முடியும். அங்கே இன்னும் கேளியும் கேட்க முடியும் அவங்கள பார்த்து. அப்படி ஒரு வேலை உங்களால் கேட்க முடியும் அப்படின்னா ஒரு கோவம் வெளிப்படுமா? எந்த மாதிரி கோவத்தை வெளிப்படுத்துங்க சொல்லுங்கள். எதுக்கு ரொம்ப நான் அழைச்சிங்க தான் ஃபஸ்ட்டு கேட்போண்ணா. நானே கஷ்டப்பட போயேன், நீங்கள் வந்து உடனே பண்ணி விட்டா நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். ரெண்டும் நான் நடந்தால் போவேண்ணா, 2 கிலோமீட்டர் இருக்கணும். இங்கேருந்து என் ஊருக்கு நடந்து போகணும், பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து ஊருக்கு நடந்து வரணும்ண்ணா. 4 கிலோமீட்டர் மொத்தமே ஆயிடுச்சுண்ணா. அதனால தானே எனக்கு ரொம்ப இதாகிட்டோம் மேலே. ஓகே, இதே போயிடுச்சு நம்ம மேலே. இப்போயும் பஸ் நிற்குது அவங்க ஊரில்? இல்லை, இப்பவும் பஸ் நிற்காதுண்ணா. எப்போ மட்டும் பஸ் நிற்கணும், ப்ரைவேட் பஸ் பண்ணி நிற்கணும், கவர்மெண்ட் பஸ் நிற்காதுண்ணா. வாலிபுரம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன கனெக்ட் ஆச்சு? நான் சின்ன வயசு சம்மந்தமேக்கிலேயே அந்த படம் அப்படியே எடுத்துருக்காங்கண்ணா, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேண்ணா. நம்மளே மேலேயே அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணேண்ணா. அந்த லாரி உடம்புனா நானே ரொம்ப அழுதுண்ணா. நம்மளும் இப்போ நாங்களும் வாழைக்காய் சம்மந்து மேலே தானே உட்காந்து போவோம், பாய் போட்டு மேலே தான் உட்காந்து போவோம் இன்னி வரைக்குமே. இப்போ வரைக்குமா? ஆமாண்ணா. வண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க, வண்டி பண்ணால் அது தனியாக துட்டாகும்ல. அதனால் அவன் வண்டி மேலேயே போக சொல்லியிருந்தாங்க எங்களையும். இன்னும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம், வண்டி மேலே தான் ஏறி போய்கிட்டு இருப்போம். ஆனால் நான் ஆக்சிடென்ட் நான் பார்த்ததே கிடையாது, படம் மூலியமாக தான் பார்த்தோம். அப்போ தான் எங்களுக்கே புரிஞ்சிச்சு, இனிமேல் வண்டி மேலே போகக்கூடாதுப்பா, நம்மளும் உளுந்தா ஃபேமிலி பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும். இப்போ தான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன் மைண்டுக்குள்ளே. இல்லை, எனக்குலாம் அந்த வாழை தோட்டத்துக்காரரும் அந்த வாழைப்படத்தை பார்த்துருப்பார்ல, அந்த வேறு ஆக்சிடென்ட் ஆனக்கப்புறமும் இப்பயும் ஏற்றி விடுறாங்களா? ஆமாம், நான் ஏற்றி விடுறாங்களா. உங்கள் ஊர்லேருந்து யாருமே கேட்க மாட்டிங்களா எங்களுக்கு எதை வேறு ஏதாவது ரெடி பண்ணுங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்களா? இல்லை, அது மட்டும் தான் தொழில் எங்கள் ஊருக்கு மட்டுமே.
வாழைக்கா மட்டும் தான் எல்லாமே, மீது ஒன்றுமே கிடையாதுண்ணா. ஊரே வாழைக்காய்ச்சா மட்டும் தான் போகணும்ண்ணா. இப்போ அந்த வாழை படத்தில் வந்து வாழை ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் வந்து பசிங்கிறது வந்து ஒரு மெயின் பார்ட்டாகவே இருக்கும், ஒரு மெயின் ரோலாக இருக்கும். ஆமாண்ணா, மெயின் ரோலாக தான் இருக்கும். அந்த மாதிரி சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டுருக்கீங்களா? ஆ, கஷ்டப்பட்டுருக்கேண்ணா. எங்கள் வீட்டில் இந்த நேரத்து கூட அரிசிக்கு அலையாட்டுண்ணா. எங்கள் அம்மா யார்ட்டே தெரிஞ்சாட்டா அரிசி வாங்கி வந்துச்சுண்ணா. ரேஷன் கடை வச்சுட்டேன்னா அது கொடுத்தாங்க, அந்த அரிசி நல்லவே இல்லைண்ணா. அது தூத போட்டு இப்போதைக்கு அம்மா யார்ட்டையோ வாங்கிட்டேனா அரிசி சோறு பொங்கிட்டு இருக்கு. அது சோறு பொங்கி மிச்சம் கிடந்தால் பழைய கஞ்சா ஊற்றி அப்படியே சாப்பிடுவோண்ணா. ஆனால் அரிசிக்கு ரொம்ப தடுமாறத்தானே இருக்கும் வீட்டில். வீட்டே செய்யறதுக்குன்னு தின்னது கிடையாதுண்ணா. எப்போ மாட்டும் இந்த பொங்கல் தீபாவளிக்குனா அப்படி அப்போ மட்டும் அம்மா வேண்டு வரணும். இதுக்கு வீட்டு அரிசி தின்னது கிடையாதுண்ணா. ரேஷன் அரிசி தானே எல்லாமே. வீட்டு அரிசியும் சாப்பிட கிடையாதா? தின்னது கிடையாது. எப்போ மாட்டும் பொங்கல் தீபாவளி அன்றைக்கு மட்டும் நின்று சாப்பிடுவோண்ணா. மீ எல்லாமே ரேஷன் அரிசி மட்டும்தாண்ணா. நான்வெஜ் இதாக எடுப்பீங்களா? ஆ, பொங்கல் தீபாவளி மட்டும் எடுப்போம்ண்ணா. இல்லைனா சாம்பார், முட்டை, ரசம், துவையல் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். வீட்டு அரிசி சாப்பிடும்போது உங்களுக்கு பார்க்குற பசங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? என்ன தோணுன்னா, அவங்க அப்பா அம்மா நல்லா படித்து முன்னுக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா அம்மா இப்படி இருந்தாங்க, நம்ம தான் படித்து நம்ம குடும்பம் முன்னுக்கு கொண்டு போய் நம்ம சாப்பாடை போட்டால் என் மனசு மட்டும் இப்படியாக இருக்கும். வெளியே ஹோட்டலில் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட பழக்கமே கிடையாதா? ஆ, சாப்பிட மாட்டேண்ணா. எங்கள் அம்மா 50 ரூபா தான் கொடுப்பாங்கண்ணா. கரெக்டாக பஸ்ஸுக்கு இங்கேருந்து 15-30 ரூபா போக மீதி காசு வந்து அப்படியே ஏதாவது ஜூஸ் பண்ணி குடிச்சு அப்படியே வந்துட்டோண்ணா. வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டோண்ணா. அவ்வளோதாண்ணா. அது என்ன ஃபுட்டு வந்து உங்களுக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும்? ஏதோ கிரில் சிக்கன் சொல்லுவாங்கண்ணா. அது ஃபுல் முடுகோலையை ஃபுல்லாக சுற்றி வச்சு சாப்பிடுவாங்கம்மா. ஆ, அது அது பார்த்தாலே உங்களுக்கு திங்குன்னு தோணுண்ணா. அது நான் போகும்போது கடையெல்லாம் பார்ப்பேன். அது போய் சுற்றிட்டே இருக்கும். அது உள்ளது சாப்பிட்டதே கிடையாது. அது சாப்பிட்டது கிடையாதுண்ணா. அது சாப்பிட்டதே கிடையாதா? இல்லைண்ணா. சாப்பிட்றீங்க, சாப்பிடுங்க. நீங்களே சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Discover your dream home at Marudam Group. New projects in Coimbatore and Thambaram. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.